வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர். இளந்து வருவே திருத்துளவி, தெய்வீக பலியில் கலந்திடவே. சொந்தம் நம்மை படைத்தவரும் அவரே, நாம் இறைவனுக்கே சொந்தம் நம்மை படைத்தவரும் அவரே. இறைவன் பீடம் சூழ்ந்திடுவோ, அவர் பெயரை போற்றிடுவோ. இறைவன் பீடம் சூழ்ந்திடுவோ, அவர் பெயரை போற்றிடுவோ. துயரன்பில் இணைந்து அருளில் இணைந்து தெய்வீக பலியில் கலந்திடவே. துயரன்பில் இணைந்து அருளில் இணைந்து தெய்வீக பலியில் கலந்திடவே. ஆனந்தமாக ஆண்டவரே நாம் புகழ்ந்து பாடுவோம். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவன் இயேசுவின் பீடத்தண்டையில் அவரது உன்னதமான பலியில் எங்களை பலியாக்கிட ஒன்று கூடியிருக்கின்ற நாங்கள், இறைவன் நம் வாழ்வில் செய்து வருகின்ற செய்த செய்ய போகின்ற எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். புதுமைகளையும் அருளடையாளங்களையும் வேண்டி நிற்கின்ற மக்கள் அன்று மட்டுமல்ல, இன்றும் நம் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதுமைகளை விட ஆண்டவனது உண்மையான அருளை பெற்று அவரது பிள்ளைகளாக நானும் நீங்களும் வாழ வரம் வேண்டி இந்த பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தகுதியானவர்களாக பலியை ஒப்புக் கொடுக்க நமது தகுதியற்ற தன்மையை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்நலுறமும் அடியார்களுக்கு எப்பொழுதும் இரக்கத்துடன் செவிசாய் தெரளும். இவ்வாறு உமது கனிவிலக்கத்திற்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள். தீமை அனைத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியார் இணக்கிய திருறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மகனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்தமட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரவேலை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர்.
எனவே அவன் தன் தேர்களை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரே உள்ள பிசக்கித்தேன் எதிரே கடலில் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினார்கள். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்திய தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சாவு குலைகள் இல்லையன்றோ? நீர் எங்களை பாலினத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே. எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பது தானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றார். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். நீங்கள் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அள வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவே, ஈனனில் மாற்றியுடன் வெற்றி பெற்ற. ஆண்டவருக்கு புகழ் பாடுவே, ஈனனில் மாற்றியுடன் வெற்றி பெற்ற. ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஈனனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரின் ஆற்றல், அவரின் பாடல், அவரின் விடுதலை என் கடவுள். ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன்,
அவரை நான் ஏத்தி போற்றவேன். போரில் வல்லவர் ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படைகளையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். புகழ் பாடுவே மாட்சியுடன் வெற்றி பெற்ற ஆழங்களில் அவர்கள் கல்லை மூழ்கி போயின. ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரையும் வழக்கை வலிமையாள் மாண்புற்றது. ஆண்டவரே உமது வழக்கை பகைவரே சிதறடிக்கின்றது. ஆண்டவருக்கு புகழ் பாடுவே ஈனில் மாட்சியுடன் வெற்றி பெற்ற உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயவரான மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். மறைநூல் அறிஞர் சிலர், பரிசெயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டுமென விரும்புகின்றோம் என்றார்கள். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலையினர் முறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. ஜோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் ஜோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இத்தலைமுறையினரோடு சேர்ந்து எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சலமோனிலும் பெரியவர் அல்லவா?
இது கிறிஸ்து இயேசுவின் வாழ்வளிக்கும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த இரண்டு வாசகங்களையும் ஒப்பிட்டு பார்ப்போமேயானால், இன்றைய நற்செய்தியை பொறுத்தவரையிலே இயேசுவிடத்திலே வருகின்றார்கள் பரிசெயர்களும் அறிஞர்களும். அவர்களுடைய நோக்கம் என்ன? இயேசுவினால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன? அதைவிட அவர்கள் இயேசுவிடம் எதிர்பார்த்தது என்ன? இப்படியான சில கேள்விகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் அவர்களுடைய அந்த கேள்விக்கும் அந்த நேரத்திலே அவர்களுடைய எதிர்பார்ப்பும் எதுவாக இருந்தது என்று சொன்னால், இயேசு எப்படிப்பட்ட புதுமைகளை செய்வார், எப்படியான பதிலை தங்களுக்கு தருவார், அந்த பதில்களினூடாக அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையில் குறைகளை கண்டுபிடிப்பதற்காகவே இவ்வாறான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களது நோக்கங்களை புரிந்து கொண்டவராக, அன்று இயேசு அவர்களுக்கு கூறிய அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போமேயானால், நீங்கள் புதுமைகளை விரும்புகின்றவர்கள், ஆதலால் அருளடையாளங்களை கேட்கிறீர்கள். புதுமை என்பது என்ன? அருளடையாளம் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரையிலே அவன் இலகுவாக ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த இலகுவாக பெறுவதற்காகவே இவன் இந்த ஆலயத்திற்கு வருகின்றான். ஏதாவது ஒரு புதுமையை செய்து அல்லது ஏதாவது ஒரு அருளடையாளத்தை செய்து அந்த நேரத்திலே அந்த இடத்திலே அவர்களது தேவைகளை நிவர்த்தி செய்கின்றவராக அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களது மனமாற்றத்தை பார்க்கின்றார். புதுமை ஒரு புறம் இருக்கலாம், அருளடையாளங்கள் இன்னும் ஒரு புறம் இருக்கலாம், ஆனால் இவை இரண்டையும் விட ஆண்டவனுடைய போதனைக்கு எந்த அளவிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. ஆதலால் தான் இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள், நீங்கள் உண்மையிலேயே தீயவர்கள், அழிந்து போனவர்கள், விபச்சார கூட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய இந்த தீமையான வாழ்வுக்குள் எவ்வாறு ஒரு நல்ல செயல் நடைபெறும் என்பதை இயேசு அவர்களிடமே அதே கேள்விகளை திருப்பி விடுகின்றார். ஆதலால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவுக்கு பதில் கூற மறுத்து நிற்கிறார்கள். ஆமுறை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், இதைத்தான் இன்றைய முதலாவது வாசகத்திலும் நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். காரணம், இயேசு மோயிசனை அழைக்கின்றார். இயேசு மோயிசனை அழைத்த பொழுது தன்னுடைய இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த பாரிய பொறுப்பை கொடுக்கின்றார். பாரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மோயிசன் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவராக தன்னுடைய பயணத்தை தொடருகின்றார். அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அவர்களது வாழ்க்கையில் வருகின்ற சவால்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் படுகின்ற துன்பங்கள், வேதனைகள், இந்த துன்பங்களையும் வேதனைகளையும் விட நாங்கள் எகிப்தியனுக்கு அடிமைகளாக வாழ்வது மேல் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் புகுத்தி கொள்ளுகின்றார்கள். அதனுடைய விளைவு தமக்கு நிச்சயமாக அழிவு வரும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். சற்று துன்பங்களுக்கு பின்னர் தமக்கு நிறைவான ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை அன்று இஸ்ராயேல் மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசுவின் காலத்திலே வாழ்ந்தவர்களும் இயேசு ஏதாவது ஒரு புதுமையை செய்து தங்களது வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுவார் என்கின்ற எதிர்பார்ப்போடு வருகின்ற பொழுது இயேசு அவர்களது வாழ்வுக்கு சவால் விடுக்கின்றார். ஆதலால் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை விட்டு விலகிச் செல்லுகின்றார்கள்.
அவ்வாறு அவர்கள் விலகிச் சென்றதைப் போல அன்று அவர்களும் இன்று நானும் சரி நீங்களும் சரி இத்தகைய ஒரு நிலைப்பாட்டிற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலங்களிலே கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக முழு உலகையுமே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா எப்பொழுது தீரும் என்கின்ற எதிர்பார்ப்பு காத்திருக்கின்றோம். அங்கும் எப்பொழுது இந்த கொரோனா தீரும் என்பதை ஒரு புதுமையாக ஒரு அரளடையாளமாக எதிர்பார்க்கின்ற மக்கள் கூட்டம் இன்று அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இயேசுவினுடைய பெயரை சொல்லி இன்று உலகம் முழுவதிலும் எத்தனையோ சிறிய சிறிய குழுக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தொலைக்காட்சிகளினூடாக நவீன யுகங்களினூடாக ஒவ்வொரு அலைவரிசைகளினூடாக இயேசுவை அல்லது போதனைகளை பற்றியோ சொல்லுவதை விட தங்கள் தங்களுடைய பெயர்களையும் தங்கள் தங்களுடைய புகழையும் எடுத்து கூறுகின்றவர்களாக நான் அங்கு சபிக்கின்றேன், நான் இங்கு புதுமைகளை செய்கின்றேன், நான் இங்கு பலருடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றேன் என்று கூறிக்கொண்டு சென்று கொண்டு இருக்கின்ற கூட்டம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட கூட்டத்தினைத்தான் நாங்கள் இன்று வளரவிட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இத்தகைய ஒரு வளர்ச்சியானது நிச்சயமாக அர்த்தமற்ற ஒரு வளர்ச்சி. ஆகவே சற்று நாங்கள் எங்களை கேட்டு பார்ப்போம். நான் எதற்காக ஆலயம் வருகின்றேன்? புதுமைகளையும் அரளடையாளங்களையும் எதிர்பார்த்து வருகின்றேனா, அல்லது ஆண்டவனின் போதனையை கேட்டு அதிலே நிலைத்திருந்து என்னுடைய மனமாற்றத்தை எதிர்பார்த்து நான் வருகின்றேனா? ஆண்டவர் இன்று என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்ப்பது உண்மையான மனமாற்றம். அந்த மனமாற்றமே நம் வாழ்வுக்கு வெற்றி வகுத்து கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. வெறும் புதுமைகள், வெறும் அடையாளங்கள், அது வெறும் சடங்குகளே. ஆகவே உண்மையான மனமாற்றத்திற்காக எங்களையே நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். ஆமேன். அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே அர்ப்பணித்தேன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே உன் பாதையிலே பயணமாகவே உண்மைக்கான சாட்சியாய் சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் கனிவிடனங்களை விடுவிக்க உம் திருமகனை எங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடர்களில் இருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவாய் ஏற்றருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரையுமாக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மது அருட்கொடையாலேயே. நாங்களுமை புகழ்ந்துரைப்பது மது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானை தீர்க்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமாக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரின் நீர்வரமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் மல்கம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளு எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து வந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கொந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து வாழ்நாளில் அமைதியை கனிவிட நல்ல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நீர் போதும் என் வாழ்விலே
மலை பணி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் இனி சூழும் போதே அதை பணி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்கள் உள்ளத்தை புனிதப்படுத்துவதாக, இவ்வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடை நித்திய வாழ்வழிக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தருமி திரு உணவால் உம் அடியார்களை பாவத்தின் தலைகளிலிருந்து விடுவிக்கவும், உமது பரிவிரக்கத்தால் அவர்களின் வலிமையை புதுப்பிக்கவும் திருவிளம் கொண்டீரே. நாங்கள் எத்தடையுமின்றி உமது மாட்சியின் எதிர்நோக்கில் முன்னேறி செல்ல எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ சென்று வருவோம். இத்திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறுவேன் இயேசுராஜனே, என்னை அழைத்திடும் அன்பு தெய்வமே. நன்றி கூறுவேன் இயேசுராஜனே, என்னை அழைத்திடும் அன்பு தெய்வமே. நன்றி கூறுவேன் இயேசுராஜனே, என்னை அழைத்திடும் அன்பு தெய்வமே. அர்ச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்ருக்கடத்திலிருந்து எங்களை இரட்சித்திருளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமீன்.